ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்ட்ராடக்ட் சேனல் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு தேவையான சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் லெவலாக ரெகுலராக பார்த்துட்டு வந்துருக்கோம். நேற்று ஈவினிங் மார்க் பண்ண லெவல்ஸ் இன்றைக்கி எப்படி ட்ராவல் ஆகிருக்குனு பார்த்துட்டு நாளைக்கு உண்டான சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் லெவல் எங்கே அப்படின்றது பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. கடையில் நிஃப்டி ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபிளாட் பாசிட்டிவ் சென்டிமெண்ட்ல ஓப்பன் ஆனாங்க. ஓப்பன் ஆன ஏரியா 19682 ஓப்பன் ஆகிட்டு அதிகபட்சம் 19699 அப்படின்ற லெவல். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக தான் இருந்தது. அதாவது ஃபஸ்ட் கேண்டிலோட ஹைக்கும் ஃபஸ்ட் கேண்டிலோட லோக்கும் வந்துட்டு ஒரு லைன் போட்டோம் அப்படின்னா இதுக்குள்ளேயே தான் பெருமளவு நேரங்களில் மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டே இருந்தது. அது லோ அதிகபட்சம் எவ்வளோ போயிருக்காங்கன்றத பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு 19637 அப்படின்ற லெவல் வரைக்கும் லோ போயிருக்காங்க இங்கே. ஸோ மார்க்கெட்டில் நிஃப்டி பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஒரு சைடோ மார்க்கெட்டாக கூட பார்க்கப்பட்டுச்சு ஓகேங்களா. ஸோ எண்ட் ஆஃப் தி டேயில் க்ளோசிங் வைக்கும் போது 19644 அப்படின்ற லெவலில் -9 புள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி மைனஸில் வச்சு க்ளோசிங் வச்சுருக்காங்க நிஃப்டி. ஸோ நிஃப்டி பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் அண்ட் ஃப்ளாட் ட்ரேடிங் டேஸ்னே சொல்லலாம் ஓகேங்களா. சேம் அதே போல் பேங்க் நிஃப்டிக்கு நம்ம மார்க் பண்ண லெவல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் பார்க்கலாம் ஓகேங்களா. பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி காலையில் ஓப்பன் ஆகும்போதே ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் தான் ஓப்பன் ஆனாங்க. ஸோ இங்கே நெகட்டிவ் சென்டிமெண்ட்லேயே ஓப்பன் ஆனாலும் ஓப்பன் ஆன ஏரியன்னு பார்த்தீங்கன்னா 44722 அப்படின்ற லெவலில் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஸோ நேற்று வந்து பார்க்கும்போது அந்த பியூர் லெவலுக்கு மேலேயே மார்க்கெட் இங்கே வந்துட்டு இருந்ததை நம்ம கவனித்தோம். பட் இன்றைக்கி வந்துட்டு ஃப்ளாட் ஓப்பனிங், ஸோ நெகட்டிவ் சென்டிமெண்ட்லேயே மார்க்கெட் இங்கே போச்சு. ஸோ சேம் நிஃப்டி போலவே நம்ம வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பாருங்கள் ஃபஸ்ட் கேண்டிலோட ஹைக்குள்ளேயும் அந்த ஃபஸ்ட் கேண்டிலோட லோக்குள்ளேயும் மார்க்கெட் பெரும்பாலும் நேரங்கள்லாம் வந்துட்டு ட்ராவல் ஆக ஆரம்பிச்சது. ஒரு சைடு மார்க்கெட்டாகவே பார்க்கப்பட்டுச்சு பேங்க் நிஃப்டியும் ஓகேங்களா. ஸோ அதிகபட்சம்லோ வந்துட்டு எவ்வளோ போயிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு அதிகபட்சம்லோ 44532 அப்படின்ற வரைக்கும் லோ போயிட்டு திரும்ப மார்க்கெட்டில் கொஞ்சம் ரெக்கவரி கிடச்சிது. ஸோ சப்போர்ட் லெவல்கிட்டையும் மார்க்கெட் இன்றைக்கி வரவே இல்லை, அந்த பியூர் லெவலுக்கு மேலேயும் மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுக்கவே இல்லை அதிகபட்சம். அந்த ஃபஸ்ட் கேண்டிலோட ஹையை இன்றைக்கி பிரேக் அவுட் பண்ணவே இல்லை. ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபெயிலியர் டே, -141 புள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி மைனஸில் கோசிங் வச்சுருக்காங்க பேங்க் நிஃப்டி ஓகேங்களா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நடந்து வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு உண்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எங்கே இருக்கும் அப்படின்றத நம்ம வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் இந்த ரெண்டு லைனை ரிமூவ் பண்ணிடலாம் நம்ம வந்து அதுக்கு டே சார்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ டே சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு ஒரு அளவுக்கு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இருந்தாலும் பட் அந்த பாடி இருக்கு பாருங்கள், நேற்று ப்ரீ டேஸோட பாடிக்குள்ளேயே தான் மார்க்கெட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்குள்ளேயே வந்துட்டு கவர் ஆகிருக்கு பாடிஸ். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு இன்னும் மார்க்கெட் கொஞ்சம் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்த்தேன். பட் என்னை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இது போதுமான கரெக்ஷனாக தான் இருக்குது. மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்ஸ் எடுக்கணும், பட் ரிவர்ஸ் எடுக்காமல் இன்னும் கீழே போயிருக்காங்க. ப்ரீவியஸ் டேவோட லோவே பார்த்தீங்க அப்படின்னாக்கா எவ்வளோ வந்திருந்து ப்ரீவியஸ் டேவோட லோ நம்ம பார்க்கும்போது நேற்று 44400 அப்படின்ற லெவல் வரைக்கும் டச் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகபட்சம் லோ எவ்வளோ போயிருக்காங்க, 44532 அப்படின்ற லெவல் வரைக்கும் லோ போயிருக்காங்க. ஸோ மார்க்கெட் இதுக்கப்புறம் திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இன்னும் போச்சு அப்படின்னா டவுனில் எவ்வளோ போகும் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம அதுக்கிட்ட வந்து இன்டர்டே லெவல் பண்ணுறங்காட்டி ஃபஸ்ட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நம்ம மார்க் பண்ணிடலாம். பேங்க் நிஃப்டிக்கு உண்டான ஃபஸ்ட்டு பியூர் லெவல் மார்க் பண்ணோம் அப்படின்னா 44643 அப்படின்றது வந்து பாருங்கள் ஒரு பியூர் லெவலாக செட் பண்ணிவிட்டு ரெசிஸ்டன்ஸ் ஒன் மார்க் பண்ணக்கூடிய ஏரியான்றது கவனிச்சோம் அப்படின்னா 44754 அப்படின்றது வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவல். அதே போல் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் மார்க் பண்ணோம் அப்படின்னா 44884 அப்படின்றது வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது. சரி, அதே போல் சப்போர்ட் லெவல் எடுக்கக்கூடிய ஏரியான்றதை பார்த்தோம் அப்படின்னா 44513 அப்படின்றது வந்து பாருங்கள் ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவலாக இருக்குது. சரி, அதே போல் செகண்ட் சப்போர்ட் லெவல் எடுக்கக்கூடிய ஏரியான்றதை பார்த்தோம் அப்படின்னா 44402 அப்படின்ற லெவல் இருக்குது ஓகேங்களா. இதுதான் சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் லெவல். நம்ம அப்படியே இதை முடிச்சுட்டு டே சார்ட்லேருந்து ஃபைனல் சார்ட்டுக்கு போவோம் நிஃப்டியும் பார்த்துட்டு ஓகேங்களா. ஸோ நிஃப்டி பொறுத்தளவுக்கு பாருங்கள், நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேற்று முடிஞ்சதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு மார்க்கெட் க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ என்ன பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டியும் போதுமான கரெக்ஷன் எடுத்துருச்சு, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றது என்னோடய ப்ரெடிக்ஷனாக இருக்குது. ஸோ போதுமான கரெக்ஷன் இருக்குது, பட் இன்னும் வந்துட்டு ஒரு செல்லிங் ப்ரெஷரில் பேனிக்ஷன் வருது, நெகட்டிவ் இன்ஷர்ஸ் எல்லாம் வருது அப்படின்னா இன்னும் ஃபர்தராக போச்சு அப்படின்னா இது வரைக்கும் மார்க்கெட் போகும் அப்படின்றத இன்ட்ராடே லெவலுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பியூர் லெவல் செட் பண்ணோம் அப்படின்னா நிஃப்டிக்கு 19666 அப்படின்றத வந்துட்டு பார்த்திங்கன்னா நாளைக்கு பியூர் லெவலாக இருக்குது. அதே போல் ரெசிஸ்டன்ஸ் ஒன் மார்க் பண்ணக்கூடிய ஏரியான்றதை பொறுத்தோம் அப்படின்னா 19696 அப்படின்ற லெவல் வந்து பாருங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவல். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் மார்க் பண்ணக்கூடிய ஏரியான்றதை பார்த்தோம் அப்படின்னா 19728 அப்படின்ற லெவல் இருக்குது ஓகேங்களா.
சப்போர்ட் எடுக்கக்கூடிய ஏரியாவாக இருந்தால் நாளைக்கு திரும்ப மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் வர முடியும்னா சப்போர்ட் எடுக்கக்கூடிய ஏரியா 19634 அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல். அதையும் பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் கீழே வரும் அப்படின்ற பட்சத்திலிருந்து பாருங்கள், செகண்ட் சப்போர்ட் எடுக்கக்கூடிய ஏரியான்றது கவனிச்சுன்னா 19604 வரைக்கும் மார்க்கெட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நாளைக்கு நடந்து. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு நாளைக்கு ஒரு ஒன் டைரக்ஷன் மூமெண்ட் இருக்கும் அப்படின்றது என்னோடய ப்ரெடிக்ஷன். ஏன்னா வந்துட்டு ஒரு கோர்ட் லெவலுக்கு பக்கத்தில் மார்க்கெட் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நேற்றையோட இன்றைக்கி வந்து சைடோ மார்க்கெட்டில் போயிருக்காங்க. ஸோ இந்த சைடோ மார்க்கெட் நாளைக்கும் தொடருமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். பட் என்னை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து பாருங்கள் இந்த 19700 எப்போ மார்க்கெட் இங்கே ரீச் ஆகுதோ அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சஸ்டெயின் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் கிடைக்கும். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைக்கு உண்டானது, அதாவது இன்றைக்கு உண்டான ஹை 19699, இன்றைக்கி க்ளோசிங்கான ஏரியா 19664, கிட்டத்தட்ட ஒரு 40 பாயிண்ட்ஸுக்கு பக்கத்துலேயே இருக்காங்க. ஸோ 40 பாயிண்ட்டும் பக்கம்ன்றும்போது ஒரு பெரிய கேப்பை வந்தால் மட்டும்தான் அது பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டாக பார்க்கப்படும். ஸோ என்ன பொறுத்தளவுக்கு நாளைக்கு ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் ஒரு ஸ்மால் கேப்பப்போ இல்லை வந்துட்டு ஃப்ளாட் ஓப்பனிங்காகவே இருந்தாலும் இந்த 19700 அப்படின்ற லெவலில் மார்க்கெட் எப்போ வந்துட்டு பிரேக் அவுட் கொடுத்து மேலே போய் சஸ்டெயின் பண்ணுதோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னாக்கா ஒரு அப்ரெண்ட் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்றது என்னோடய ப்ரிடிக்ஷன். சப்போஸ் டவுன் ட்ரெண்ட் வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல் நிஃப்டி பொறுத்தளவுக்கு 19634 இன்ட்ராடே, அதையும் தொடர்ந்து லோ போச்சு அப்படின்னா 19616 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டேவுக்கு முந்தின நாளுக்கு உண்டான லோவாக இருக்குது. ஸோ செகண்ட் சப்போர்ட் லெவல் 19600. ஸோ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா 19500 வரைக்கும் மார்க்கெட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றது டே பை டே எல்லா வீடியோலையும் சொல்லிட்டுருக்கேன். பட் இந்த லெவல் வரலினாலும் இதுக்கு முன்பாகவே 19500 முன்னாடியே வந்து பார்த்திங்கனாக்கா மார்க்கெட் ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா 19500 அப்படின்ற லெவல் வந்துட்டு ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் லெவலாக இருக்குது நிஃப்டி பொறுத்தளவுக்கு. சேம் அதே போல் நம்ம பேங்க் நிஃப்டிக்கும் மார்க் பண்ண லெவல்ஸ் ஃபைனல் சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு உண்டான சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் லெவல் நம்மளுக்கு ஈஸியாக அனலைஸ் பண்ணிடலாம். இதுதான் நாளைக்கு உண்டான பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த பிளாட்ஃபார்மை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து பாருங்கள் 44662 அப்படின்றது வந்து 44643 அப்படின்றது வந்துட்டு பார்த்திங்கனாக்கா நம்ம வந்துட்டு பியூர் லெவலாக இங்கே செட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட்டிங் ஒரு ஓப்பனிங் வைக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட்டு சப்போ ரெசிஸ்டன்ஸ் லெவல் 44754 அப்படின்ற லெவலில் மார்க்கெட் வந்துட்டு ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு இரண்டு கேண்டில்லே வந்து பார்த்திங்கனாக்கா ரீச் பண்ணும், அந்த ரீச் பண்ண லெவல்ஸை வந்து மார்க்கெட் இங்கே சஸ்டெயின் பண்ணிடுச்சுன்னா அப்ரெண்டாகவே பார்க்கப்படும். கோர்ட் லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுனாவே அது பாசிட்டிவ் சென்டிமெண்ட் தான், அது வந்து மார்க்கெட் தக்க வச்சுக்கணும். சப்போஸ் நெகட்டிவ் சென்டிமெண்ட் வருது, ஒரு கேப் டவுன் வருது அப்படின்னா இந்த லோ அதாவது 44532 மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா ஃபஸ்ட் கேண்டிலே வந்துட்டு அடிக்கும் சப்போர்ட் லெவலை. ஸோ அங்கேருந்து தொடர்ந்து 44435 அப்படின்றது ப்ரீவியஸ் டேக்கு முந்தினான லோ. ஸோ அந்த லோ வந்துட்டு மார்க்கெட் வந்து பிரேக்கெட் கொடுத்துச்சுன்னா சப்போர்ட் லெவல் 44400 அப்படின்ற லெவலையும் மார்க்கெட் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்ன நடக்கும் அப்படின்றது நாளைக்கு நம்ம லைவ் மார்க்கில் பார்த்துலாம். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் வந்து செபி டிவிசர் கிடையாது, இது எல்லாமே என்னோட ஒன் ஃபீச்சர் மட்டுமா. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே தெரியும் நம்மளோட ட்ரெண்ட்லைன் இந்தளவுக்கு அத்தியாவசியாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது அப்படின்றது. ஸோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்களே வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள் நம்மளோட சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் லெவலில் வந்துட்டு இந்தளவுக்கு அத்தியாவசியாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது அப்படின்றது. நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் திரும்ப சொல்கிறேன் செபி டிவிசர் கிடையாது, இது எல்லாமே என்னோட ஒன் ஃபீச்சர் மட்டுமா. தேங்க்யூ ஆல்.